இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பாடம் என்னென்னா சில ஜாதக ரீதியாக நீங்கள் போகும்பொழுது கடன் ரீதியான விஷயங்கள் அதனால் ரொம்ப தவிக்கக்கூடிய தன்மைகளும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ருண ரிண சத்ருன்னு சத்ருன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போது இது வந்து என்ன ஆறாம் பாவாதிபதி அப்போ அந்த ஆறாவது ஆறாவது கட்டப்படி பார்க்கும்பொழுது அதோட திசை நடந்தாலோ இதில் வந்து நோய் சம்மந்தமான பிரச்சனைகளும் அதே மாதிரி ஒரு நோய் சம்பந்தமாகவும் அதே மாதிரி கடன் சம்பந்தமாகவும் எதிரி துரோகி சம்மந்தமான துன் தொந்தரவுகள் தேவையில்லாத வழக்குகள் அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த திசை நடக்கும்போது டெஃபினட்டாக நடக்கும் நண்பர்களே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் என்னன்னா டெஃபினட்டாக நடக்கும்னா ஒரு சில விஷயங்களும் சொல்லுவாங்க சரிங்களா எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொ பண்ணும் பொழுது நல்லா வரும் திட்டங்கள் அமைக்கும் முன் கட்டத்தை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு கைடன்ஸாக நீங்கள் நினச்சிக்கணும் உடனே ஜோதிடரை போய் ஐயோ சாமி நீங்கள் தான் சாமி யார் சாமி அப்படி அல்ல பகுத்தறிந்து சரிங்களா பகுத்தறிந்து எல்லாத்தையும் பாருங்கள் இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சரிங்களா மனிதராகப்பட்டவங்க சாமியாக ஆக முடியாது இது வந்து அடியேனோட திண்ணமான கருத்து குருவாக இருக்கலாம் வழிகாட்டலாம் அப்படிங்கும் போது நான் தான் சாமிங்கிற அதெல்லாம் இல்லைங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இது அடியேன்னு ஒத்துக்கவே மாட்டேன் மனுஷனை மனுஷன் சாமின்னு கூப்பிடக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரிதான் அப்படிங்கும்பொழுது அதில் அந்த ஆஸ்பெக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வழிகாட்டுதல் லெவலில் நீங்கள் போய் நீங்கள் அந்த வழிகாட்டுதல் லெவலில் நீங்கள் தெரிஞ்சுண்டு அந்த கட்டத்தையும் பார்க்கும்பொழுது அந்த டயத்தில் தான் நீங்கள் போய் லாக் ஆவீங்க அப்போ இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆசை வருது பாருங்கள் அந்த டயத்தில் ஒரு பேர் ஆசை வரும் அவங்க மாதம் ஒரு முப்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரரூவா சம்பளத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு செலவு போக கையில் ஒரு பதினஞ்சாயிரரூவா மிஞ்சுதுன்னா அந்த டயத்தில் அவங்களுக்கு மீறி உள்ள ஆசையை வந்து யாராவது ஒருத்தர் கலப்பி விட்ருவாங்க இதை வந்து இந்த படி இப்படி கட்டிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் அப்படியே லக்ஷ்மி கடாட்சம் வந்து அப்படியே கொட்டிரும் பார்த்துக்குங்கன்றவாங்க நம்ம ஆளுக்கு இப்படி சொன்னோன்னா நம்ம ஆளுங்களுக்கு தான் இன்றைக்கி களி இவங்க முத்திருச்சு இல்லைங்களா நல்ல விஷயங்கள் சொல்லும் போது கொஞ்சம் லேட்டாக இருந்தால் அதை அது ஒத்து வராதுங்க இந்த ஒரே நாள் கோடீஸ்வரன் ஒரே நாள் பணக்காரன் இதை தூக்கி இங்கே வச்சிங்கன்னா அடித்து தூள் பண்ணிடலாங்கும் போது அங்கே தான் போய் மாட்டுவாங்க நம்ம ஆளுங்க அப்போ அந்த இடத்துல போய் மாட்டிக்குவாங்க மாட்டிட்டு கடன் வாங்கிக்குவாங்க இது இந்த மாதிரி கணக்கு உண்டுங்க சில நேரங்களில் அந்த குழந்தையே ஒரு சில குழந்தைகள் இருக்குங்க அந்த குழந்தைக்கு இருக்கும் பொழுது அந்த குழந்தையை பிறக்கும் பொழுதே நோயோடையே அவஸ்தப்படுவாங்க எத்தனையோ வருத்தமான சில விஷயங்கள்லாம் கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க சில வந்து பார்த்திங்கன்னா மன நோயோட சில தாய்மார்கள் நான் சில பேர் பேர்லாம் சொல்லக்கூடாதுங்கிறனால அவாய்ட் பண்ணுறேங்க அவங்கெல்லாம் சில மூலிகை ரீதியாகவும் மரபு வழி மருத்துவங்கள் மூலமாகவும் உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்கும் அவங்களும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக வந்துட்டு இருக்காங்க பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா த எத்தனையோ பேருங்க அவங்களோட தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ப்பீங்க பதினாலு வயசு பையனை தோளில் போட்டு சுமந்துட்டுருக்கிற எத்தனையோ பேர் அண்ணா நகரில் இருக்காங்க எத்தனையோ குழந்தைங்களை பதினோரு வயசில் வந்து மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சில பேர்லாம் தோளில் சுமந்துட்டு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகக்கூடிய உங்கள் அத்தனை தாய்மார்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகள் ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதி வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அந்த ச சத்ருஸ்தானம்லாம் அந்த டயத்தில் வேலை செய்யாது அந்த டயத்தில் நோய் வந்து வேலை பார்த்துரும் அப்போ இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பரிகாரம் பண்ணலாம் அந்த அந்த டயத்தில் வந்து வழிபாடுகள் அந்த வழிபாடுகள் வந்து பண்ணி 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 பண்ணும் பொழுது அந்த இந்த ருணஸ்தானமும் சரி ரிணஸ்தானமும் சரி சத்ருஸ்தானமும் படிப்படியாக விலகும் ஆனால் நேர காலங்கள் எடுக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பண்ணிகிட்டே வரும் பொழுது நல்லபடியாக இருக்கும் அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த நோய் சம்மந்தமான விஷயம் வயசானவங்களுக்கும் சில பேருக்கு அந்த அந்த மாரகஸ்தானம் வராமல் அந்த ரிணஸ்தானம் மட்டும் சாரி ருணஸ்தானம் மட்டும் வேலை செய்யும் ருணஸ்தானம் நோய் ஸ்தானம் மட்டும் வேலை செய்யும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சேர்ந்து சேர்ந்துடுத்துன்னா ஃப்ரீ விசா கிடச்சி இறைவன்ட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாரகஸ்தானம் வராமல் அந்த ருணஸ்தானம் மட்டும் வலுத்துறோம் அப்படிங்கும்போது படுத்தே இருப்பாங்க அவங்க அவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் மருத்துவ செலவுக்குன்னே மாதம் வந்து ஒரு பெரிய தொகை போயிட்டே இருக்கும் ஸோ அது உங்களுக்கு அவங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே ஏற்படும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுதும் அதுக்கு வழிபாடுகள் உண்டு அன்பர்களே ஸோ அந்த வழிபாடுகளையும் நல்ல ஜோதிடரிடம் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வழி வேதனை சந்தோஷம் துக்கம் அவரவருக்கு மட்டும்தான் புரியும் அடுத்தவர்களுக்கு அது ஒரு கதை அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு விஷயத்தை வந்து தீதும் நன்றும் பிறர் தரவாரா நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை இறைவனை கும்புறதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஏஜெண்ட் அப்படிங்கும்போது அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய சந்தோஷங்கள் பல மடங்கு ஏறுங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது அடுத்தது சத்ருஸ்தானத்துக்கு வரும்பொழுது ஆகும்னா சில துரோகிகளும் சில எதிரிகளும் உங்கள் கூடயே இருந்து சிரித்து சிரித்து பேசி ஹாய் ஹவ யூ ஹவ் யூ டூயிங் அப்படின்லாம் பேசுவாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தி பேக் பேக்ஸ்டாப் யூ பின்னாடியே முதுகு பின்னாடியே ஏதாவது ஒரு வேலைகள் பண்ணிவிட்டு இதுவும் வந்து அந்த ஜனனகால ஜாதகத்தில் வந்துருங்க அந்த ஜனனகால ஜாதகத்தில் வந்துடும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுக்குன்னு குடும்ப ஜோதிடர்வத்தை வச்சுட்டு இந்த இன்னொரு மாதிரி டயத்துக்கு நான் என்னென்ன பிளான் பண்ணணும் இதுக்கு நான் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த தசா புத்தி அந்தரங்களுக்கு நான் என்னென்ன வழிபாடுகள் பண்ணிக்கணும் கேட்டு கேட்டு தெரிஞ்சு நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா சீரு சிறப்புமாக சுபிட்சமாக வாழலாம்ங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை நான் கீழே டைப் பண்ணிடுறேன் ஏன்னா அது லென்த்தான மந்திரம் அதை நான் டைப் பண்ணி கொடுத்துட்றேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மந்திரத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை பார்த்துட்டு இதை நீங்கள் செய்ய வேண்டியது வந்து மாலை நேரங்களில் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை செய்யணும் இந்த மந்திரத்தை செய்யணும்னு வரும்பொழுது இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு வீட்டில் வந்து அழகாக ஒரு கோலம் போடுங்க இது வந்து உங்கள் வீட்டில் நோய்வாய்பட்டிருந்தாலும் சரி கடன் தொல்லை உச்சகட்டத்தில் இருந்தாலும் சரி அதே போல் துரோகிகள்னாலையும் எதிரிகள்னாலேயும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்து கோலமிட்டு அதை சுவாமியை உங்களால் முடிஞ்சது உங்களால் கல்கண்டு தான் வைக்க முடியும்னா கல்கண்டு வச்சுட்டு புஷ்பங்கள் உங்களால் என்ன பூ போட முடியுமோ அந்த பூவை போட்டுண்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க இதில் வந்து அந்த ரிஷிகளும் மாமுனிவர்களும் சொல்கிறது என்னென்னா ரெண்டு மண்டல காலங்கள்னு சொல்லப்படுது ரெண்டு மண்டல காலங்கள்னு வரும்போது நாற்பத்தெட்டு இன்ட்டு ரெண்டு தொண்ணூற்றி ஆறு இப்போ இந்த தொண்ணூற்றி ஆறில் லேடிஸ் நீங்கள் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அந்த அஞ்சு நாள் காலங்களில் அந்த பூஜைகள் செய்யாமல் இதை நீங்கள் அஞ்சு நாள் விட்டுட்டு மித்த நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்பொழுது ரெண்டு மண்டல காலத்துக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ நான் எத்தனை நாள் செய்யணும்னு சொல்லி சில பேர் கேள்விகள் கீழே கேட்றாதீங்க நான் ஏன் சொல்கிறேன்னா அது பூரணமா சரியாகிற வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போய் பாருங்கள் நான் ஒரு கிட்ட நெருக்கிட்டோம் அப்படிங்கும் போது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதே தான் இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய அந்த வழிபாடுகள் உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போகும் சுவாமி உங்களை நல்லபடியாக வழிகாட்டுங்கிறது தான் சத்தியம் அப்படிங்கும்பொழுது நீங்கள் அதை வந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க அந்த வழிபாடை செஞ்சு பூரணமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் சந்தோஷம் வந்து நான் அன்னைக்கு நல்லா இருக்கேன் இறைவா அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அந்த டயத்தில் சுவாமிக்கு நன்றி தெரிவிங்க இது எந்த தெய்வத்தை முன்வைத்து செய்யணும் இது எந்தெந்த தெய்வங்களை முன்வைத்து செய்யணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு யார் உங்களுக்கு முன் வந்து நிற்பாங்கன்னா விநாயக பெருமான் அடுத்தது உங்களுடைய குல தெய்வம் அதுக்கப்புறமா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் போய் பார்க்கும்போது இஷ்ட தேவதா இவங்களுக்கு எல்லாமே இதுக்கு துணையாக வந்து நிற்பாங்க அதோடு சேர்த்து இந்த மந்திர ஜபத்தையும் பண்ணும்பொழுது இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அந்த ஒரு தன்மையை கொடுக்கும் உங்களுக்கு வாழ்வில் வெற்றியை கொடுக்குங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது இலவசமாக நம்ம நிகழ்ச்சிகளில் வந்து தொடர்பு கொண்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கலாம் இலவச இதில் கேட்டிங்கன்னா நம்ம அதிலையும் சேர்த்துக்கலாம் என்பது நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்